அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலை பொழுதானது உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு பொழுதாகவும் நன்மைகள் பலவற்றை அள்ளித்தருகின்ற இனிமையானதொரு நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலும் கூட பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொள்ளுவார்கள். அவ்வாறாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் தன் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். எங்களுடைய வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் வழமையைப் போல பல பகுதிகளை உங்களுக்காக தர இருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளுக்கான நல்ல நேரத்தை பார்த்தோமானால் இன்று காலை 7:45 தொடக்கம் 8:45 வரையிலும் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரையிலும் இன்றைய நாளுக்கான நல்ல நேரமானது காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்கான ராகு காலத்தை பார்த்தோமானால் காலை 9:00 தொடக்கம் 10:30 வரையிலும் யமகண்டமானது பகல் 1:30 தொடக்கம் 3:00 வரையிலும் காணப்படுகின்றது. அதே நேரம் சூரிய உதயமானது இன்று அதிகாலை 6:11 அளவில் இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்களை பார்த்தோமானால் இன்று அதிகாலை 1:08 வரையிலும் அஸ்த நட்சத்திரமும் பின்பு சித்திரை நட்சத்திரமும் ஆகும். அதே நேரம் இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரமாக உத்திரட்டாதி நட்சத்திரம் காணப்படுகின்றது. எனவே உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தோர் இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு கொள்ளும் பொழுது அனைத்து விதமான காரியங்களையும் நல்ல விதமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாகும். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான நச்சிந்தனி பகுதியை பார்க்கலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமச்சார்வார் தமக்கி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவார்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நம் முன்னோர்கள் போற்றி பாடினார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் தெய்வம் பெற்ற தாயும் தந்தையும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் நாம் முதல் முதலே அறிந்து கொண்ட தெய்வங்கள் நம்மை பெற்ற தாய் தந்தை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்றார்கள். வேதங்களும் இதைத்தான் குறிப்பிடுகின்றன. மாத்ருதேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ.
தாயை தெய்வமாக போற்று. மாதருதேவோ பவ, மாதிருபக்தி. பிதருதேவோ பவ, தந்தையை தெய்வமாக போற்று. ஆச்சாரிய தேவோ பவ, குருவை, உனக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற குருவை, ஆலயங்களிலே பூஜை செய்கின்ற குருவை, நமக்கு தெரியாதவற்றை தெரியப்படுத்துகின்ற எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த வித்தையை சொல்லித்தருகின்றவர், பாடசாலையிலே நமக்கு கல்வி கற்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்கள். அந்த குருவை தெய்வமாக போற்று. இவ்வாறு இந்த மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொன்னார்கள். முதலிலே தாய், அடுத்து தந்தை, அடுத்து குரு, அதுக்கப்புறம்தான் தெய்வத்தை நான்காவது இடத்திலே, உசந்த இடத்திலே வைத்தார்கள். இந்த தாய் தந்தையினுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற குழந்தை, குருவினுடைய ஆசியையும் பெறுகின்ற பொழுது இறைவனுடைய அருளும் ஆசியும் சேர்ந்து கிடைக்கக்கூடியது. எனவேதான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று போற்றினார்கள். நம்மை பெற்ற தாய் தந்தையர்கள் வயதான காலத்திலே அவர்களை மனம் கோணாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டு. இது மூத்த அண்ணா பார்க்கட்டும், ஏன் தம்பி பார்த்தால் என்ன, என் அக்கான் வசதியாக இருக்காது, அக்கா பார்த்தால் என்ன என்று யாரும் எண்ணக்கூடாது. எல்லோருக்கும் அவள் தாய். இந்த பிள்ளைகள் எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. வயதான காலத்திலே தாய் தந்தையர்களை அரவணைத்து அன்பாக பார்க்கின்றவர்களுக்கு இறைவனுடைய ஆசி வந்து கிடைக்குமா? யாரெல்லாம் பெற்றோர்களை, அம்மா அப்பாவை அரவணைத்து பக்குவமாக அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் பணிவிடை செய்வாராம். அந்த நல்ல சிந்தனையோடு இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கின்றதாகிய இந்த தாய் தந்தையினுடைய பெற்றோருடைய சிறப்பை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம், அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களான் சந்து. சுபம். இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை பகுதியை வழங்கி சென்ற சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான திருக்குறளை பார்த்தோமானால், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினது அறம். மீண்டும் ஒரு முறை, முகத்தான் அமர்ந்து இனிதே நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் என்பதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளாக அமைந்திருக்கின்றது. இந்த திருக்குறளானது இனியமை கூறல் என்றொரு அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறளாக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக அக்குறளின் பொருளை பார்த்தோமானால், முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். மீண்டும் ஒரு முறை பொருட்பகுதி, முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். இதன் மூலம் எங்களுடைய சொற்களின் பலன்கள், அதாவது எங்களுடைய சொற்கள் எவ்வாறாக வந்து மற்றவர்களை காயப்படுத்தாமல் நல்ல சொற்களை கூற வேண்டும், அதே நேரம் அறத்துடன் கலந்து எங்களுடைய சொற்கள் எவ்வாறு பிரயோகிக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இந்த குறளில் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியாக காணப்படுகின்றது. இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான ராசிபலன் பகுதியை பார்க்கலாம்.
இணைந்து கொண்டிருக்கின்றோம். ராசிபலன் பகுதியின் வாயிலாக அந்த வகையில் இன்றைய நாளில் 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசிபலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசியினருக்கு நலம் நிறைந்ததொரு நாளாக காணப்படுகின்றது. ரிஷப ராசியினருக்கு ஏமாற்றம் நிறைந்த நாளாக இருக்கின்றது. மிதுன ராசியினருக்கு பாராட்டு பல வந்து சேரக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. கடக ராசியினருக்கு நன்மைகள் பலவற்றை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கின்றது. சிம்ம ராசியினருக்கு வரவு நிறைய வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கின்றது. கன்னி ராசியினருக்கு ஓய்வான நாளாக காணப்படுகின்றது. துலாம் ராசியினருக்கு கவனம் நிறைந்ததொரு நாளாக இருக்கின்றது. விருச்சிக ராசியினருக்கு முயற்சிகள் பல செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்கின்றது. தனுசு ராசியினருக்கு வெற்றியான நாளாக காணப்படுகின்றது. மகர ராசியினருக்கு ஆக்கம் நிறைந்ததொரு நாளாக இருக்கின்றது. கும்ப ராசியினருக்கு அசதியான நாளாக காணப்படுகின்றது. இறுதியில் மீன ராசியினருக்கு உதவிகள் பல வந்து சேரக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. ஆகவே இவைதான் இன்றைய நாளில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களாக காணப்படுகின்றன. இன்றைய நாளுக்கான வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியானது இனிதே நிறைவு பெறுகின்றது. தொடர்ச்சியாக ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.